வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை அஹ் எப்படின்னா ஒரு ஊர்ல திருநாய் இருக்கு திருநாய் வந்து அஹ் அப்படி எங்கேயும் திடீர்னு பார்த்தா ஒரு அரண்மனைக்குள்ள போயிருச்சு அந்த அரண்மனைக்குள்ள பாத்தீங்கன்னா ந நிறைய நாய்கள் இருக்க மாதிரி இருக்கு ஸோ இந்த நாய் உள்ள போனோனே அந்த நாய்கள் இது உருண்டே போகுது நாயோட குலைக்கிற சவுண்டோடய போகுது அதே மாதிரி அந்த நாய்களும் திருப்பி குலைக்கிற மாதிரியே இருக்குது இந்த நாய் கொஞ்சம் பயத்தில் ஏன்னா நிறைய நாய்களை பார்த்தோன்னா இதுக்கு ரொம்ப பயமாக இல்லை ரொம்ப வேகமாக குலைக்க ஆரம்பிக்குது அது கீக்குள் அந்த நாய்களும் அதே மாதிரியே வேகமாக குலைக்க ஆரம்பிக்குது ரெண்டுமே அப்படியே மாற்றி மாற்றி குலைக்கிற மாதிரி இருக்குது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அமைதியே இதுவும் முடியலைல்ல அது அதுமையாயிடுது ஆனால் அச்சம் நிறைய ஆயிடுது ஏன்னா நூறு நாய்கள் இருக்குல்ல நூறு நாய்களும் சேர்ந்து இந்த நாயை கடிச்சதுல என்ன ஆகும் நாய் காலியாயிரும் ஸோ அதனால அது என்ன செய்யுதுன்னா பயத்தில் மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது ரொம்ப வேகமாக கத்த ஆரம்பிக்குது தொண்டையை கிழிச்சிட்டு கத்த ஆரம்பிக்குது அதுக்கு ஈக்குவெண்ட்டாக அந்த நாய்களும் திருப்பி கத்த ஆரம்பிக்குதுங்க எவ்வளோ வேகமாக கத்த முடியுமோ அவ்வளோ வேகமாக கத்த ஆரம்பிக்குதுங்க ஸோ இது ரெண்டும் அப்படியே மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த நாய் கத்தி கத்தி அதோட தொண்டையை வந்து கிழிஞ்சு போய் அந்த நாய் வந்து இறந்தே போயிடுது இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இது இமேஜின் வரும்ல அதுலேருந்து அங்கேருந்து வெளியே போய் ஒரு சக்தி மாதிரி அங்கேருந்து பார்க்குது பார்த்தா அந்த நாய் உள்ளே என்ட்ரு ஆயிருக்கிறது வந்து ஒரு அரண்மனை அந்த அரண்மனைக்குள்ளார ஒரு நூறு கண்ணாடி இருக்கிற ஒரு அறைக்குள்ளார அது உள்ளே போயிடுச்சு உள்ளே போய் பார்த்தோன்னே அந்த நாய் பார்க்குறது எல்லாமே அதே மாதிரியே இருந்திருக்கு ஸோ இதனே ஒரு இமேஜின் தான் கண்ணியன் ஒரு நாய் போய் இந்த கண்ணாடி அறைக்குள்ளே போய் நின்றுருக்கு அப்போ அந்த நாய் குலைக்கிறது எல்லாமே அந்த ரிப்ளஷன் ரிப்பல் பண்ணிகிட்டே இருந்திருக்கு ஸோ நாய் குலைக்கும் போது பிம்பங்களும் குலைச்சிருக்கு நாய் அமைதியாக போது பிம்பங்களும் அமைதியாக இருக்குது இது இந்த நாய்க்கு தெரியாமல் அந்த நாய் பாட்டுக்கு குறைச்சிக்கிட்டே குறைச்சிக்கிட்டே இருந்து அது வாழ்க்கை ஃபுல்லாக எழுந்தே போச்சு வாழ்க்கை இழந்துருச்சு ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வாழ்க்கை வந்து தான் இருக்கும் நம்ம உலகம் வந்து இப்படிதான் இருக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நாலு பேத்துக்கு நல்லது கொடுக்குறோம் சந்தோஷத்தை கொடுக்கறோம்னா அந்த சந்தோஷம் அப்படியே நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் நாலு பேர் ஏமாத்துறோம் ஏமாற்றோம் திட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டம் நம்மளுக்கு அப்படியே வந்து நிற்கும் ஸோ நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுதான் நடக்கும் அந்த உலகத்தில் வந்து சரி நம்ம ஈவனாக நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்ம ஒன்றும் கொடுக்காம அவங்ககிட்ட நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கணும்னு நினைச்சோம்னா ஏமாற்றம் மட்டும் தான் அதனால நீங்க என்ன செய்ய எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே சந்தோஷமா பாத்துக்கோங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது எல்லா நல்லதாகவே நடக்கும் சூப்பராக இருக்கல ஸோ இந்த கவிதையில் இந்த கதையில் வர மாதிரி தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் நண்பர்களாகவும் எல்லாத்துக்கும் உதவி செய்வர்களாகவும் இருந்து எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சிருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக வந்து உலகம் சிறப்புடு வாழ எல்லாரும் உதவி செய்யணும் ஸோ அந்த மாதிரி இந்த கருத்தை வந்து பதிவிடுறோம் ஸோ இதை பற்றின கவிதை கருத்துக்களை வந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க